வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு வானிலை எதிர்பார்ப்பு அமைப்பும் மேற்கத்திய இடையூறு இமயமலையின் அதாவது காஷ்மீர் பகுதியில் நீடிக்கிறது இதன் காரணமாக காஷ்மீர் லடாக் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய உத்தரகாண்ட் பகுதியில் அதாவது பனிமழை அதாவது பனியை உருகை செய்யும் ஐஸ் கட்டி மழை மற்றும் பனியை அதாவது மிதமான மழையை பெய்கிறது அதாவது உறைந்திருக்கும் பணியை உருகச் செய்யும் மிதமான மழை பெய்கிறது இந்த மழை அதாவது இந்த மேற்கத்திய இடையூறு கிழக்கு நோக்கி நகர்ந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் செல்லும் இது இந்த மேற்கத்திய இடையூறு மார்ச் இரண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் புதிய மேற்கத்திய இடையூறு மார்ச் மூன்றாம் தேதி மீண்டும் புதிய வரவாக பாகிஸ்தான் அதனை ஒட்டியிருக்கூடிய காஷ்மீர் பகுதிக்கு வரும் அதன் பிறகு அதே போல் மு இரண்டாம் தேதிக்கு மேல் மூன்றாம் தேதி வந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இமயமலையில் நீடித்து இமயமலையோட இரண்டு பக்கமுமே சீனா பக்கம் பாகிஸ்தான் பக்கம் ஆப்கானிஸ்தான் பக்கம் இந்தியாவோட பக்கம் எங்குமே நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக காஷ்மீர் லடாக் மற்றும் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் சண்டிகர் உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேசம் டெல்லிக்கு வடக்கே மத்திய பிரதேசத்துக்கு வடக்கே இன்னும் சொல்லப்போனால் டெல்லி மத்திய பிரதேசத்துக்கு கூட இடிமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நான்காம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக இந்த மழை அப்படியே மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி நகரும் பொழுது அது பீகார் உத்திரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்க மாநிலம் மற்றும் ஜார்க்கண்டு மற்றும் சட்டீஸ்கர் ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் கூட மழையை கொடுக்கும் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் இணைந்து மார்ச் நாளிலிருந்து அப்படியே வெப்பச்சல மழை அதாவது கோடை மழை இடிமழையை தொடக்கும் மெல்ல இருந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் நாளுக்கு நாள் அப்படியே கோடை மழையோட தாக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஸ்டோம் எனப்படக்கூடிய அந்த புழுதி புயல் இடி தாக்கம்லாம் அதிகரிக்கும் ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுனா வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது மாசும் உயர்ந்திருக்கிறது இமயமலையை ஒட்டியக்கூடிய பகுதி இது இந்தியாவோட மாசு மட்டுமல்ல இந்தியாவோடய மாசல்ல ஐரோப்பிய நாடுகளில் இருந்தே காற்றால் தள்ளப்பட்டு தள்ளி கொண்டு வரக்கூடிய மாசு இதே மாசு தான் சீன பகுதியிலையும் இருக்குது இது அப்படியே ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவை தாண்டி ஆசியாவிலேயும் கிழக்கு கிழக்கு ஓரமாக இருக்கக்கூடிய அந்த ஜப்பானை ஒட்டிய பகுதி தாய்வானை ஒட்டிய பகுதி இந்த பகுதியில் சீனாவில் குவிக்கப்படுகிறது மாசு கார்பன் வாயுக்கள் இதன் காரணமாக வரும் கோடை இடி மின்னல் தாக்கம் வட இந்தியாவிலும் சரி சீனாவிலேயும் அதிகமாக இருக்கும் ஓகே நம்முடைய இந்தியா பக்கம் பார்த்திங்கன்னா வட வட இந்தியாவில் வரும் நான் அதாவது மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து மழை பெய்ய தொடங்கும் நான்கிலிருந்து அளவு கூடும் இதோட தாக்கம் கேரளாவில் காற்று சுழற்சி உருவாகி இன்று நாம் சொன்னது தான் ஒன்பதாம் தேதி இன்று கேரளா கடலோரம் கொச்சி அதை இன்னும் சொல்ல போனால் ஆலப்புழாவுக்கும் கர்நாடக மாநிலம் மங்களூருக்கும் இடைப்பட்ட அந்த கேரள பகுதியில் கடலோரம் காற்று சுழற்சி உருவாகி வெப்பச்சலன மழை வெ காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழை கேரள கடலோரம் இன்று முதல் பெய்ய தொடங்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் கேரள கடலோரம் நான்காம் தேதியிலிருந்து கேரள கடலோரம் மழையின் அளவு கூடும் அதே போல் வட இந்தியாவிலும் கூடும் பிறகு அது ஆந்திர பிரதேசத்திலும் மழை தொடங்கும் வெப்பச்சலன மழை இந்த ஆந்திர தொடங்கும்போது தொடங்கும்பொழுது பிரதேசம் மற்றும் கேரளாவுக்கு இடைப்பட்ட அந்த லிங்க் ஒன்று கிடைத்து காற்றோட இணைப்பு கிடைத்து கிழக்கு காற்றலையும் வந்து வெப்பநிலையும் உயர்ந்து வெப்பச்சலன மழை தமிழகத்தில் முதல் வெப்பச்சலன மழை கோடை மழை ஆறாம் தேதி தொடங்குகிறது ஆறாம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமே எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கவில்லை தமிழகத்தில் சென்னை முதல் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கே நீலகிரி முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா மாவட்டத்திற்குமே ஆறாம் தேதி தூறலாம் ஆங்காங்கே தூறலாம் தூரலாம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை அந்த தூறலை நினைக்கும்படியை வாய்ப்பு அதிகரிக்கிறது நாளாம் தூறலாம் என்று சொல்வதற்கான காரணம் என்னெல்லாம் ஒரு சில பேர் தூரும் என்று சொல்லிவிட்டாலோ நனைக்கும் என்று பெய் சொல்லிவிட்டாலோ பெய்யும் என்று சொல்லிவிட்டாலோ திடீரென்று இதை நம்பி அவர்கள் விதைத்துவிட்டு ஐயோ மழையை காணோமே என்பார்கள் ஆகவே எதற்கும் நான் ஒரு உறுதிப்படுத்திய பிறகு தூறலாம் என்பதை தூறும் என்பேன் பொறுத்திருந்து அதை வானிலையில் இணைந்திருந்து கேட்டு பயன்பெறுங்கள் வாய்ப்பு கூடுகிறது நாளுக்கு நாள் கண்டிப்பாக ஆகவே வரும் ஆறாம் தேதி ஆங்காங்கே தூறலாம் ஏழாம் தேதி ஆங்காங்கே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டம் கூடுதல் வாய்ப்பு உள் மாவட்டம் என்றால் அதிலும் குறிவாக உள் மாவட்டம் எடுத்திங்கன்னா வடக்கிருந்து ஆந்திராவுக்கையும் ஆந்திராவையும் கேரளாவையும் அதுலேயும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் கொச்சியையும் நெல்லூரையும் இணைக்கும் பகுதி இடை இடைப்பட்ட பகுதி என்று எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டோம் அதாவது கொச்சியும் நெல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூரோட வடக்கு பகுதி திருச்சியோடய வடக்கு பகுதி நாமக்கல் சேலம் பெரம்பலூரோட கிழக்கு மேற்கு பகுதி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி கடலூர் மேற்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மேற்கு பகுதி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை கூட சேர்த்துக்கலாம் அப்படியே திருவள்ளூரோட திருத்தணி பகுதி இங்கெல்லாம் கண்டிப்பாக ஏழாம் தேதி நனைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நினைக்கலாம் என்று இப்பொழுது சொல்லியிருக்கிறேன் நினைக்க வாய்ப்பு அதிகம் ஏழாம் தேதி கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்க வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி மார்ச் எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது நனைக்கலாம் என்பதை விட லேசாக பெய்யலாம் லேசாக பெய்யலாம் மிதமாக பெய்யலாம் எட்டேதி இதில் டெல்டா மாவட்டம் திருவாரூர் ஏழாம் தேதி நிகழ்ச்சிகள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் ஏழாம் தேதி ஆங்காங்கே தூரும் தவிர பாதிக்கும் மழை அல்ல இது கிழக்கு காற்றோட வேகம் அதிகரித்தால் அதாவது வெப்பச்சலனத்தை வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்த பிறகு உள் மாவட்டங்களிலே அந்த வெற்றிடத்தை நிரப்ப கடற்காற்று மாலை நேரங்களிலே கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து உள் மாவட்டங்களுக்கு நுழையும் இந்த உள் மாவட்டங்களுக்கு நுழையக்கூடிய அந்த கிழக்கு தென்கிழக்கு காற்றோட வேகம் அதிகரித்தால் உள் மாவட்டத்தில் உருவாகக்கூடிய அந்த வெப்பச்சல கடலோரத்திற்கு வராமல் அல்லது மதியம் பெரிய அளவிலே ஒரு மழையை கொடுக்காமல் உள்ளே தள்ளி கொண்டு சென்றுவிடும் அதாவது தூரலோடு நின்றுவிடும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி கண்டிப்பாக கூடுதல் வாய்ப்பு நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை கண்டிப்பாக மன்னார்குடி உட்பட திருவாரூர் உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலே எட்டாம் தேதி லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது எட்டாம் தேதி ஏழாம் தேதி தூரலாம் எட்டாம் தேதி நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை தெரிகிறது கண்டிப்பாக எட்டாம் தேதி நனைக்கும் எட்டாம் தேதி மதிய மாலை இரவு நேரங்களிலே அதிகாலை நேரங்களிலே கடலோரத்தில் இருக்கும் கருமேகம் சூழும் ஆனால் அதிகாலை நேரங்களிலே ஒன்பதாம் தேதியும் லேசாக பெய்யலாம் பத்தாம் தேதிக்கு மேல் அவ்வப்பொழுது வெப்பச்சலன இடிமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே 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 இருந்து கொண்டிருக்கும் இது கோடையோட வெப்பச்சலனத்தோட முதல் மழை நாட்கள் நெருங்கட்டும் ஏழா ஆறாம் தேதி தான் நாம் முதல் தூரலை எதிர்பார்க்கிறோம் இன்னும் ஆறு நாட்கள் இருக்கின்றன இன்று மாலை நாளை காலை நாளை மாலை என வரும் மணி நேரங்களிலே அதை முழுமையாக உறுதிப்படுத்தலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் நீண்டகால வானிலைக்குள் அறிவித்த வானிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை கோடையிலே வெப்பச்சரல மழை இடிமழை உள் மாவட்டங்கள் கூடுதலாக இருக்கும் அதே நேரத்தில் வெப்பமும் வெயிலும் கூடுதலாக இருக்கும் வெயிலின் தாக்கம் கூடுதலாக இருக்கும் உதாரணத்திற்கு சேலத்திலே ஒரு நல்ல மழையை மாலையில் எதிர்பார்க்கலாம் என்றால் மாலையில் எதிர்பார்க்கக்கூடிய மழையோட அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புக்கு முன் ஒரு கஷ்டமான வெயிலையும் அனுபவித்தாக வேண்டிய நிலை அதுதான் சொல்கிறேன் வெப்பமும் இருக்கும் மழையும் இருக்கும் ஏப்ரல் மே அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் வெயிலும் இருக்கும் சரியான நேரத்தில் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதற்கு முன்கூட்டியே மே மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளிலேயே தொடங்க வாய்ப்பு இருக்கிறது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே மேட்டூர் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு அடி இருக்குது பவானி சாகர்லாம் கடந்த விட எல்லாம் கூடுதலாகவே அனைத்து தடைகளும் நிரம்பி இருக்கின்றன அப்படி இருந்தாலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்க முடியுமா என்பது சற்று சந்தேகம் ஆனால் ஏனென்றால் கர்நாடகாவிலிருந்து நமக்கு மேட்டூருக்கெல்லாம் தண்ணீர் வரணும் எடுத்த எடுப்பிலையே கர்நாடக அணைகளை ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நிரப்புறதுக்கு வாய்ப்பில்லை ஆரம்பத்தில் ஏப்பாடு சொல்லி என்னா கேரளாவில் பெய்ய மழை மெல்ல கர்நாடகாவுக்கு முன்னேற ஒரு அதை தீவிரமடைந்து பெய்ய அவர்கள் அணைகள் நிரம்பு எப்படி ஒரு பத்து நாள் ஆகும் அப்போது நீங்கள் ஜூன் பதினைந்து தேதி வாக்கிலே தான் கர்நாடகா அணை நிரம்பும் நிரம்பினாலும் சி வட இந்தியாவுக்கு முன்னேறும் அந்த ஒரு குணத்தை பெற்றிருக்கும் மழையானது அப்பொழுது எடுத்த எடுப்பிலேயே வெள்ளப்பெருக்கெல்லாம் கேரளாவிலே அதாவது கேரளாவிலோ கர்நாடகாவிலோ பெரிய அளவில் தண்ணீர் எதிர்பார்க்க முடியாது ஜூலை பதினைந்துக்கு தான் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் ஆகவே ஜூலை பதினைந்துக்கு தான் அந்த மேட்டூர் அணை அந்த நூற்றி ஐந்து என்பது இன்னும் வர இருக்கக்கூடிய நாட்களில் குடிநீருக்காக திறக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் வந்து தொண்ணூறு அடியாக நிச்சயமாக குறைந்துவிடும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா நிச்சயமாக மேட்டூர் நீர் மட்டம் வந்து தொண்ணூறு அடியாக இருக்கும் ஏன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூன்று அடி குறையும் குடிநீருக்காக திறக்கப்படுவது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று அடியாக இருக்கும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆனால் அப்பொழுது திறப்பது கடினம் ஆனால் திறந்தால் இறங்கு முகமாக சென்றுவிடும் நிச்சயமாக ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி மேட்டுரணை நிரம்பும் மீண்டும் ஒரு முறை அப்பொழுது திற அதாவது நிரம்ப சாதக சூழல் ஏற்படும் பொழுது திறந்தால் இறங்குமுகம் என்பது இறங்கு முகத்துக்கு செல்லாமல் ஏறுமுகமாக இருக்கும் தொடர்ந்து ஒரே அளவிலே இருந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி மேட்டுரணை திறக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதே போல் பவானி சாகர் அதேபோல் பரம்பிக்குளம் ஆழியாறு அமராவதி திருமூர்த்தி போன்ற அணைகள் எல்லாமே ஜூலையில் நல்ல நீர்மட்டத்தை எட்டும் வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழை அதாவது இடைவெளி விட்டு காய விட்டு பெய்தாலும் சேர்த்து பெய்துவிடும் அணைகளுக்கு நிரப்பும் சேர்த்து பெய்துவிடும் வெப்பச்சரல மழை தமிழகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் அக்டோபர் மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற வரைக்கும் வெப்பச்சல மழை அங்கங்கே இருந்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்டங்களிலுமே இருந்து கொண்டிருக்கும் வெப்பச்ச ஆங்காங்கே தான் வெப்பச்சலன மழை என்பது பரவலாக பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இருந்து கொண்டிருக்கோம் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையை காட்டிலும் திருப்தியான அளவில் இருக்கும் வடகிழக்கு பருவமழை அது அடுத்த ஆண்டு இரண்டு பருவமழையும் அம்சமாக இருக்கும் இது ரெண்டு வருஷத்துக்குள்ளே வானிலை அறிக்கை இதில் பெரும்பாலும் மாற்றத்திற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை என்றலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வரக்கூடிய மார்ச் ஏழு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதி கண்டிப்பாக எட்டு அந்த லேசான மழை எப்படி இருக்கும் ஆறு மழை எப்படி தொடங்கும் நினைக்குமா தூருமா இதில் எது மாற்றம் இருக்கிறதா ஏழு தற்போது எதிர்பார்க்கக்கூடிய அந்த தூறல் என்பது நினைக்கலாமா அல்லது போன்றவை அல்லது இல்லாமல் போகுமா போன்றவை மாற்றங்களுக்கு உட்பட்டது தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை பிடிஎஃபிலும் நாளை காலை ஆடியோவிலும் சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு எனக்காக என்னுடைய கஷ்டமறிந்து எனக்காக ஒரு தொலைபேசியில் அழைத்த பத்து பேருக்கு பத்து இருக்கலாம் இப்பொழுது மிகவும் ஏழை குறு சிறு குறு விவசாயிகள் அவர்கள் கஷ்டத்தை பொழுது என் கஷ்டம் தூசிதான் ஆனால் என்னுக்கும் அவர்கள் கஷ்டத்தை நினைக்கும்போது கஷ்டமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் எனக்காக குரல் கொடுத்த எனக்காக எனக்காக பாசக்கரம் அன்பு வார்த்தை நீட்டிய அன்பு உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக்